தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மீனாட்சி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துறோம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 6 இல பல்லு பூண்டும் கொஞ்சமா வந்து இஞ்சி 6 இல பல்லு பூண்டு எடுத்துக்கேன் இஞ்சி எடுத்துறோம் அந்த பூண்டு இஞ்சி இதோட இந்த கருவேப்பிலை இது முக்கியமானது வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்பிலை இந்த மூணையுமே மிக்ஸில போட்டு நம்ம ஒரு சுத்து சுத்திரலாங்க ஒன்னு ரெண்டா தாங்க அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸா அரைக்கல தண்ணி எல்லாம் ஊத்திராதீங்க சும்மா ஒரு சுத்து மிக்ஸில அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நம்ம அம்மி இருந்துச்சுனா நச்சு போட்டாலே இன்னும் டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ அடுப்புல வந்து ஒரு குக்கர் வச்சுக்கங்கங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில நம்ம செய்யிறது ரொம்ப நல்லது எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிட்டதும் கொஞ்சமா சோம்பு போட்டுர்க்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு இப்ப செவந்துருச்சு செவந்ததுமே வேற எந்த நம்ம வாசனை பொருளும் நம்ம போடல முந்திரி பருப்பு போடுறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆனா மட்டன் சுக்காவோட முந்திரி பருப்பு கலந்து இருக்குறது நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்ப முந்திரி பருப்பு வந்து ஓரளவுக்கு லேசா செவக்க விடுங்க போடுங்க இந்த அளவுக்கு செவந்தது போதும் இப்ப வந்து இந்த மட்டனை இதல போட்றலாம் வந்து தண்ணி எல்லாம் ஊத்திராதீங்க இந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும் மட்டனை இது வந்து ஒரு 5 ல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க இப்ப இந்த மட்டன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியில வரும் வெளியில வந்து அதுவே நல்லா வத்தி எண்ணெயும் கறியும் பின்னிட்டு வர்ற வரைக்கும் இந்த முந்திரி பருப்பு நான் ஏன் எடுக்கலைனா இதிலே இருந்து வெந்துச்சுனா இந்த டேஸ்டே தனியா இருக்கும் அதனால தான் முந்திரி பருப்பு இதுக்குள்ளே கிடக்கு லாஸ்டா நம்ம போட்டோம்னா வெந்த மாதிரி இருக்காது அதுக்காக தான் இதிலே போட்டாச்சு நல்லா வேகட்டும் இப்ப நம்ம ஊத்துன எண்ணெய் ஃபுல்லா அடியில நிக்கிது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணி பூரா வத்தி நம்ம போட்ட மட்டன் ஃபுல்லாவே நல்ல தனி தனி பீசா இனி ஒட்டாது இது எவ்வளவு வெந்தாலும் இனிமே நமக்கு அது ஒட்டாது அதுக்கு தான் இந்த வதக்குறோம் இப்படி இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி வந்து நம்ம வீட்ல அரைச்சது தான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுறோம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி ரொம்ப முக்கியமானது உப்பு உப்பு வந்து நீங்க மட்டன் சுக்கா நம்ம 1/2 கிலோ போட்டுறோம் 1 கிலோ போட்டுறோம்னு நினைச்சிட்டு நீங்க படக்குன மத்தத சாப்பாட்டுக்கு போற மாதிரி உப்பு போட்றாதீங்க ஏனா இந்த உப்பு வந்து சுக்காக்கு தாங்கவே தாங்காது இந்த அளவுக்கு உப்பு போட்டா போதும் பத்தலைனா பாத்துக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் உப்பு போறப்ப ரொம்ப கவனமா போடுங்க கச்சிரும் இப்போவே நமக்கு வந்து மட்டன் நல்லா முருகி வர்றது தெரியுது பாருங்க எண்ணெயில வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வறுத்தோம்னா அந்த மசாலா பொடியோட கலருமே மாறி கொஞ்சம் நமக்கு டார்க் கலர்ல வரும் சுக்கா நம்ம லாஸ்டா வைக்கிறப்போ சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு 2 நிமிஷம் கலரி இருக்கேன் கலர்னது போதும் சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க இதல தண்ணி நமக்கு தேவையே இல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் இப்போ நம்ம அரைச்சத போட்றலாம் மட்டன் வந்து குட்டி குட்டியா தான் நம்ம வெட்டி இருக்கோம் ஒரு ரெண்டு விசில் விடுங்க போதும் இப்ப ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம மட்டன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க ஆன்ல இருக்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் நம்ம ஊத்தி இருக்கோம் அதனால சிம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அப்பதான் அது வெந்து வரும் இல்லாட்டி தண்ணி வத்தி போய் கருகி போயிடும் அதனால ஒரு ரெண்டு விசில் வைக்கிற அளவுக்கு சிம்லே வச்சுக்கோங்க போதும் அவ்வளவுதாங்க ரெண்டு விசில் வந்துருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு அடுப்ப தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு அவ்வளவுதாங்க ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு நமக்கு அவ்வளவு தண்ணியே இருக்க கூடாது சுத்தமா தண்ணி இருக்க கூடாது நம்ம ஊத்துன எண்ணெய் மட்டும் தான் இதுல இருக்கணும் இப்ப மணக்க மணக்க மதுரை ஸ்டைல்ல மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு சமையலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்